Hello friends, welcome to Samayal Vasam. Nek nama channel la didir sambar eppadi seiyradhen paakala. Idu idli dosai paniyaram ellathukkume use pannikalam, saadathukku kuda nama vechikalam. Ipo or kadai heat pannite adhula 2 tablespoon oil seithukitta, oil soodanadhu 1 tablespoon nei seithirken. Ipo 1/4 teaspoon kadugu seithu kadugu porinjadhum konjama vendiyam seithukalam. Vendiyam porinju vandhadhum 1/4 teaspoon seeragatha idu pola theichu vittu seithiralam. இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது போல கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி சேர்த்துறலாம் கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை ரெண்டு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துறலாம் இப்போ வெங்காயத்தை வதக்கிடலாம் ரொம்ப வெங்காயம் வதங்க தேவையில்லை கண்ணாடி பாத்திரத்துக்கு வெந்து வந்ததும் போதும் பாருங்க இது போல இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திருக்கேன் கூடவே கொஞ்சம் மல்லி இலை சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு தக்காளி ஓரளவு வெந்து வதங்கினா போதும் ரொம்ப குழைய தேவையில்லை பாருங்க இது போல வதங்கி வந்ததும் இப்போ 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேக்கறேன் இது வீட்ல அரைச்சது நீங்க கடையில வாங்குன சாம்பார் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கூடவே 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் உங்களுக்கு சாம்பார் பவுடர் காரமா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் பெருங்காய தூள் சேர்த்துட்டு இது எல்லாமே பவுடர் சேக்கறப்ப சிம்ல வெச்சிடுங்க வெச்சிட்டு ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுட்டு பருப்பை 5 விசில் விட்டு நல்ல குழைய வேக வச்சு வச்சிருக்கேன் இது துவரம் பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா mix பண்ணி விட்டுடுங்க இப்போ எல்லாமே low flame ல தான் வைக்கணும் ஸ்டவ்வை இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளியை கரைச்சு இதல சேர்த்துறலாம் புளி அதிகமாக சேர்க்க கூடாது டிஃபனுக்கு சேக்கறப்ப புளி கம்மியா சேர்க்கணும் இதுவே நீங்க சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு செய்றீங்க அப்படினா இன்னும் கொஞ்சம் புளியும் காரமும் எக்ஸஸா சேர்த்துக்கிட்டா போதும் கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன் சேர்த்து இத நல்லா mix பண்ணிட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன் நீங்க சின்ன துண்டு வெல்லம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது சேக்கறனால இனிப்பெல்லாம் இருக்காது நல்லா அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ பாருங்க மீடியம் फ्लेம்ல வச்சு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டாச்சு இப்போ மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ திடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு காய்கறி எதுவும் இல்லாதப்ப இது போல ட்ரை பண்ணி பாருங்க டிஃபனுக்கும் நல்லா இருக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் Thank you.